Hi guys, இன்னைக்கு யாமினிஸ் கிச்சன்ல இருந்து இந்த பிரெட் வச்சு நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இது நார்மல் பிரெட் தான். இது இதை வச்சு நான் கார்லிக் பிரெட் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். கார்லிக் பிரெட் செய்ய வந்து நான் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் நான் கார்லிக் பீஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கார்லிக் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணணும்னா அதுக்கு பதிலாக நான் ரெண்டு சில்லி ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். கிரைண்ட் பண்ண வந்து நான் ஆயில் தான் விட போகிறேன். ஆயில் இப்படி கொஞ்சம் விட்டுட்டு நான் இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா நான் இந்த ஆரிகானோவை சேர்க்க போகிறேன். நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் ஆயில் விட்டு நான் இதை கிரைண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் மிளகாய் இன்னமும் திப்பி திப்பியாக இருக்குது. அதனால நான் இன்னமும் கொஞ்சம் ஆயில் விட்டு நான் இதை கிரைண்ட் பண்ண போகிறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ இந்த கார்லிக்கும் சில்லியும் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஆயிலில் நீங்கள் பட்டரும் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீ வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம இதை ஈஸியாக செய்யலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லா சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும். வெளியெல்லாம் போனால் வந்து இது பசங்க நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது இது. நான் அதனால் அதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணேன். ஸோ நல்லா இருந்துச்சு. நான் அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த கார்லிக்கும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து ஆயிலில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன்னா வந்து இப்போது அதோட ஆரிகானோவும் சேர்த்துட்டேன். ஆரிகானோவும் சேர்த்த பிறகு நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து தவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன். தவாவை ஆல்ரெடி நான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நான் சூடு பண்ண தவாவில் கொஞ்சமாக வந்து நான் ஆயில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நான் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ வந்து நான் இந்த ப்ரெட் இருக்குல்ல, ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். இது இப்போ நமக்கு ஆரிகானோ போட்டதுனால ஃப்ளேவராக இருக்கும், கார்லிக் போட்டதுனால ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, சால்ட் இருக்குது. நீ அதனால் நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிட. இப்போ நான் வந்து இதை டோஸ்ட் பண்ண போகிறேன். இதை டோஸ்ட் பண்ணுறேன். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் காரம் கொஞ்சம் மிளகாய் அவாய்ட் பண்ணிட்டு பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. நான் இன்றைக்கி வந்து கார்லிக் வந்து இந்த காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, பெப்பர் எடுத்தாலும் பரவாயில்ல. அது கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். நம்ம சால்ட்டும் போடுறோம் கார்லிக்கோட. அதனால் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணாதான் நம்ம அதை வந்து ப்ரெட்டுக்கு நார்மலாக பட்டர் போட்டு ஆயில் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு இது இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இந்த மாதிரி இப்போ டோஸ்ட் பண்ணுறேன். இதை நான் இப்போ திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும். இதில் இப்போ நம்ம சீஸ் கூட திருவி போட்டுக்கலாம். ஆனால் வந்து நான் வெறும் கார்லிக் ப்ரெட்டுன்றதுனால ப்ளைனாக கார்லிக் ஸ்லைஸ் ஆகுன்றதுனால நான் வெறுமனே இதை இப்போ டோஸ்ட் பண்ணுறேன்.
இதுல சீஸ் பவுடர்லாம் கிடைச்சதுன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னமும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். பட்டரும் சேர்த்துக்கலாம், ஆலிவ் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கலாம், வெறும் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஆயில் ஃப்ளேம் வைக்கிறேன். இதை எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம், பசங்களும் சரி நாங்களும் சரி. அதனால நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்க. பாருங்க சாப்பிடவே எவ்வளோ, பார்க்கவே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கொஞ்சம் காரம் தாசியாக போட்டிருக்க மாதிரி இருக்குது இன்னைக்குன்னா. நம்ம இந்த ஆயிலும் ஆட் பண்ண வேண்டாம்னு இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம ஆரிக்கணும். அந்த கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணி நம்ம இதை செய்யலாம். கிச்சனே நல்லா மணக்கும். இது வந்து நான் இப்போ இந்த கார்லிக் டோஸ்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன், இது நல்லா இருக்கும் சாப்பிட. இதை நம்ம சின்ன பசங்களுக்கு சர்வ் பண்ணுறதா இருந்தால் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி, இது நான் கிச்சன் சிசர் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்ஸாக நம்ம கட் பண்ணி நம்ம பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணும்போது வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்ஸை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இதை செஞ்சு பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம், ஆயில் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து என்ன வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து இதுக்கு சாஸ் கூட தேவையில்லை, இதே மாதிரி அப்படியே சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.